சபையில் சபையினுடைய எல்லையான ஏழாலை பகுதியிலே திருமண தலைவகத்தில் ஒன்றரை மாத காலமாக சீர் அகடம் பெறவில்லை. இதன் காரணமாக வீதியோரங்களில் குப்பைகள் குப்பைகள் வீசப்பட்டும் மக்கள் வந்து அந்த குப்பைகளை எங்கே போடுவோம் தெரியாமல் வீதியோரங்கள் வீசியதாலும் மிகப்பெரிய ஒரு அசௌகரியத்தை எங்களிடம் பொது மக்களை எதிர்நோக்கினார்கள். இன்றைய தினம் சபையுடைய மாதாந்த கூட்டங்களை நடைபெற காரணத்தினால் நாங்கள் எங்களுடைய இளைஞர்களை ஒன்று திரட்டி வீதியோரங்களில் இருந்த குப்பைகளை இந்த ஒரு நாங்கள் ஒரு வாடகைக்கு அமர்த்தி இந்த சக்கரில் கொண்டு வந்து நாங்கள் இங்கே பறிச்சிருக்கிறோம் கொண்டு வந்திருக்கோம். இதில் வந்து என்ன விஷயம்னு சொன்னால், இங்கே வந்து எந்த ஒரு சபைக்கும் இல்லாத ஒரு கார்டன் இங்கே இருக்குது. எங்களோட பிரதேச சபைக்கு வந்து எந்த ஒரு பிரதேச சபைக்குமே ஒரு பிஹெச்ஐன்னு சொல்லி கவுன்சில் பிஹெச்ஐன்னு ஒரு கார்டன் இல்லை. ஆனால் அப்படி ஒரு கார்டன் இங்கே வழங்கப்பட்டு எங்கண்டை பிரதேச சபைக்குள்ளே வந்து இந்த திண்ம கழிவகத்தில் வந்து எந்த ஒரு ஒழுங்குமுறையும் இல்லாமல் இன்றைக்கு 2 வருஷமாக நாங்கள் இதை கழிச்சுட்டு வரோம். கழிச்சுட்டு வந்து இன்றைக்கு அதில் மிகப்பெரிய கட்டம் என்னென்னு சொன்னால், டெங்கு நோய் இப்போ வந்து இப்போ தாக்கம் அந்த ஏழாலைகளை கூடி 2 ஏழாலை சேர்ந்து எலிவர் மரணம் அடைஞ்சிருக்காரு. அதை விட 15 பேர் வைத்தியசாலை அனுமதிக்கப்பட்டிருக்காங்க. இப்போ இதெல்லாத்தையும் நாங்கள் கட்டுப்படுத்தணும்னு சொன்னால் இந்த திண்ம கழிவு ஒழுங்கு இடம் பெறும். நாங்கள் வெறுமனே வீடுகளில் சென்று குப்பைகளை ஒழுங்காக பராமரிங்கள் என்ற ஒரு வசனங்களை மட்டும் சொல்லாமல் ஒட்டுமொத்தமாக இந்த இருக்கக்கூடிய சரியான தீர்வு நம் மக்களுக்கு வழங்கணும். மக்களுக்கு ஒழுங்காக திண்ம கழிவுகள் உடனே செய்யாத பட்சத்தில் அதற்கு குப்பைகளை கொண்டுவார். ஆகையினாலே இது இதுக்கு ஒரு முட்டுப்புள்ளி வைக்க வேண்டும். அதே நேரத்தில் நிர்வாக ரீதியான பிரச்சனைகள் இங்கே இருக்கின்றன. நிர்வாகத்திலே பல ஊழல்கள் இங்கே இடப்பட்டது. 2 வருடமாக சுகாதார ரீதியாக பல ஊழல்களை நாங்கள் வெளிக்கொண்டு வந்தாங்க. எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. அது பழமையான முறையிலே நடந்து கொண்டே இருக்குது. ஆகையினால எல்லாத்துக்கும் ஒரு முடிவு கட்டணும்ன்றதுக்காண்டி நாங்கள் இன்றைக்கு இது வந்து உண்மையிலேயே எங்களை ஒட்டுமொத்த பிரதேச சபை மக்களுடைய பிரச்சனை. ஆகையினால இதை வந்து இன்றைய மீட்டிங் கூட்டத்திலே இங்கே ஒரு முக்கிய புள்ளியாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். அதே நேரம் இன்றைய நாள் வந்து இந்த திண்ம கழிவாற்றல் முறைமைக்கு ஒரு சரியான ஒரு படிமுறையை வழங்கும் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. நன்றி. முக்கிய பிரதேச சபையுடைய கழிவாற்றல் முறைமையிலிருந்து சுகாதார முறைமையிலிருந்து அதனுடைய நிர்வாக ரீதியிலான செயற்பாடுகள் முற்று முழுக்க ஒரு போலித்தனமான செயற்பாடுகளாக காணப்படுகிறது. நாங்கள் எடுக்கிற தீர்மானங்கள் என்னவாக இருந்தாலும் அந்த தீர்மானங்களை நிறைவேற்ற முடியாத நிலையில் நிர்வாகத்தினர் இருக்கின்றார்கள். நிர்வாகத்தினருடைய தன்னிச்சையான செயற்பாடுகள் எங்கள் பிரதேச உறுப்பினர்களையும் பிரதேச மக்களையும் காத்துகின்றன. நிர்வாக ரீதியிலே புதிய செயலாளரால் கடந்த வருடம் அமர்த்தப்பட்டிருந்தார். அந்த கடந்த வருடம் அமர்த்தப்பட்ட செயலாளர் எந்தவித உறுப்பினர்களுக்கு எந்த விதமான உறுப்பினர்களுடைய கோரிக்கைகளை நிறைவேற்ற முடியாத முறையில் அந்த செயலாளர் செயற்பட்டு கொண்டிருக்கிறார். அதே மாதிரி தவிசாளர்களும் இதற்கான ஒத்துழைப்பை வழங்க முடியாமல் இருக்கிறார்கள். மருதநகர் மடம் மார்க்கெட்டில் மறுநாடம் சந்தையில் வந்து கட்டட அடிப்பாடுகள் கிட்டத்தட்ட ஒரு 12 லட்சத்துக்கு மேற்பட்ட கட்டட அடிப்பாடுகளுக்கு என்ன நடந்ததுன்னு தெரியாமல் இருக்கிறது. அதே மாதிரி இந்த கேகேஸ்வீதி மின்விளக்குகள் வந்து என்ன முழிராமல் இருக்கிறது. நிரந்தர ஒரு மின் இணைப்பாளர் இருந்தும் அந்த எந்தவித நடவடிக்கையை முடக்கலாமல் இருக்கிறது. அதே போல் வெவ்வேறு நடபாத வியாபாரிகளுக்கு நாங்கள் முதலாவதாக கொண்டு வந்த தீர்மானம் நடபாத வியாபாரிகள் அதுவும் வெளி மாவட்ட நடபாத வியாபாரிகளுக்கு தடை செய்திருக்கிறார். அந்த தீர்மானத்தை இந்த புதிய செயலாளர் வந்து நடைமுறைப்படுத்தி இருக்கிறார். இல்லை தடையை மீறி நடைமுறைப்படுத்திருக்காங்க. அப்போ நாங்கள் எவ்வளவு தீர்மானங்களை எடுத்தாலும் எங்களுடைய நிறைவேற்றாமல் நடைமுறைப்படுத்தாமல் மக்கள் பெரிய ஒரு அசௌகரியங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த நிர்வாக ரீதியான செயற்பாடுகள் முற்றுப்புள்ளி கிடைக்கும் என்று நான் இந்த தருணத்தில் சொல்கிறேன். இப்போ என்ன கொண்டு வரப்படுறது கொண்டு வர பாருங்க. இது ஒரு எடுத்து அறிவித்தால் கொடுத்தும் லெட்டர் கொடுத்தும் எத்தனையோ அதெல்லாம் தண்டம் அதுக்குரிய நடவடிக்கையை ஒன்றும் எடுக்கல. மற்ற இந்த லைட் வேலைகளுக்கு கொடுத்து அதுக்கு ஒரு கரண்டி பீரியட்டும் முடிய போகுது. பல்ப் மாற்ற இதெண்டாவும் இல்லை. எத்தனையோ அதெல்லாம் கடிதங்கள் மெம்பர்ஷிப் எல்லாரும் எத்தனையோ லெட்டர் கொடுத்து ஒரு நடவடிக்கையும் எடுக்கல. சந்தேகங்களையும் அப்படி தான் பார்க்க போனால் இடிஞ்ச கட்டிடங்கள் எல்லாத்தையும் கொள்ளை லாபத்துக்கு விற்று போட்டு காசு இல்லை காசு இல்லைன்னு சொல்லி மக்கள் நடவடிக்கையை இன்னும் சண்டை வேலையை சீராக முடிக்கல. இழுபறையில் நிலையிலே இல்லாமல் நடந்து கொண்டு போகும். பிரதேச சபையிலே வந்து
திண்ம கழிவேற்றல் வந்து எந்த ஒரு ஒழுங்கும் இல்லாமல் வெறுமனே ஒரு கண்டுடைப்பு போல தான் இடம்பெறுகின்றது. அதாவது வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஈழாலை, திப்புளான், உடுவில் போன்ற பிரதேசங்களில் முக்கியமாக தெருவோரங்களில் குப்பைகளை மக்கள் வீசுவதற்கான காரணம் இந்த பிரதேச சபையிலே திண்ம கழிவேற்றல் வந்து ஒரு சரியான முறையில் இடம்பெறுவது இல்லை. இது இதுவரை நீண்ட காலமாக நாங்கள் சபையில் இது சம்பந்தமாக கடுமையாக வாதிட்டு வந்திருந்தோம். இருந்தாலும் இந்த போதும் எந்த ஒரு முடிவெடுக்கப்படவில்லை. குறிப்பாக இந்த 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 சபையிலே சுகாதார ரீதியாக மிகப்பெரிய ஊழல்கள் இடம்பெற்றிருக்கிறது. அதாவது வந்து குப்பை மேடுகளை அகற்றுவதிலே இருந்த ஊழல்கள், அதையும் தாண்டி இந்த எந்த ஒரு சபைக்கும் இல்லாத ஒரு தனித்துவம் இங்கே வந்து ஒரு பிஹெச் கவுன்சில் பிஹெச்னு ஒரு கார்டர் இருக்குது. அவருக்கு வந்து இனி மேலதிக கொடுப்பனவுடன் சபையால் வாங்கப்பட்டது. ஆனால் இருந்த போதும் அவர் எந்த ஒரு இது சம்பந்தமாக எந்த ஒரு முன்னேற்றமும் இல்லாமல் வெறுமனே தங்களுடைய சுயநலங்களுக்காக செயல்படுவதை போல செயல்பட்டு வருகின்றார். இது இன்றைக்கு வந்து நாங்கள் ஏழாள பிரதேசத்தில் வந்து வீதியோரங்களில் போடப்பட்ட குப்பைகளை கிராம இளைஞர்களின் உதவியோட ஒரு உழவு இயந்திரத்தில் ஏற்றி கொண்டு வந்து இடத்திலே கொண்டு வந்திருந்தோம். அதற்கு வந்து தவிசாளரும் செயலாளரும் தாங்கள் இதனை இது சம்பந்தமாக உடனடியாக ஒரு தீர்வு எடுப்பதாக கூறியிருக்கின்றார்கள். அவ்வாறு எடுக்காத பட்சத்தில் நாங்கள் மிகவும் எச்சரிக்கையாக கூறுகின்றோம். எங்களோட பிரேசில் காணப்பட்ட குப்பை அத்தனையும் டெக்னாலஜி உலகத்தில் ஏற்றி கொண்டு வந்து இங்கே கொண்டு வரப்பட்டதை எச்சரிக்கையாக கூறுகின்றோம். அது மட்டுமல்ல, இது ஒரு பாரிய பிரச்சனை. எங்களோட பிரச்சனைக்குரிய தீர்வு இது வந்து மக்கள் எதிர்நோக்கிற பிரச்சனை. இன்றைக்கு வந்து டெங்கு போன்ற பிரச்சனைகள் இங்கே நடந்துருக்குது. ஏழாள பிரச்சனை டெங்கு வந்து இளைஞர் மறைத்திருக்கின்றார்கள். 13 பேர் அதிக வைத்தியசாலையிலே அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். இதுபோன்ற இதுகளை தடுப்பதற்கு இங்கே திண்மக்கடிகளை சரியாக இடம்பெற வேண்டும். அப்படி அதை சரியாக செய்யாத உத்தியோகத்தர்களுக்கு எதிராக நாங்கள் இனி செயல்படுவோம் என்பதனை இந்த இடத்துல ஆணித்தரமாக கூறிக் கொடுக்கிறோம்.